Taste the daily. தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு திரும்பியதால் சுப்மன் கில் அங்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குஜராத் ஐபிஎல் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கே திரும்பியிருக்கிறார். ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு திரும்பியதால் சுப்மன் கில் குஜராத் அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த முறை மிகச்சிறப்பாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியாவை அந்த அணி தக்க வைத்துக் கொண்டது என்றும், இல்லை இல்லை மும்பை அணிக்கு அவர் திரும்பிவிட்டார் என்றும் இருவேறு செய்திகள் பரவின. அதன் பிறகு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அவர் மும்பை அணிக்கு ஹர்திக் பாண்டியா திரும்பியிருக்கிறார் என்பது நேற்றே உறுதியானது. அதனைத் தொடர்ந்து குஜராத் அணியின் கேப்டன் பொறுப்பை சுப்மன் கில் ஏற்கிறார் என்கிற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் ஐபிஎல் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கார். சந்தானம், முதல்தரையா வந்தும் கூட ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டி வரைக்கும் போனாங்க, அவர் தக்க வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க, மீண்டும் இல்ல இல்ல மும்பை அணிக்கு திரும்பிட்டாங்க, அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம், கூடுதலா என்ன விவரம் கிடைச்சிருக்கு? நிச்சயமாக பணிபாரத், ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக வீரர்கள் தற்போது வாங்கப்பட்டு வருகிறாங்க. ஒன்று ஏலம் மூலமாகவும், இன்னொரு முறை பார்த்தனா வந்து நேரடியாக அணிகள் தங்களுடைய வீரர்களை இரண்டு அணிகளுக்குள்ள விற்றுக் கொள்ளலாம் என்பது வந்து இரண்டாவது முறை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று பார்த்தனா நேற்று மாலை 5 மணியோடு ஒவ்வொரு அணியும் தங்களுடைய தக்க வைக்கக்கூடிய வீரர்களையும் வெளியிடக்கூடிய வீரர்கள் பட்டியலையும் வெளியிடப்பட வேண்டும் என்று நேரம் என்பது வகுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை 5 மணியோடு இந்த நேரம் முடிவதற்கு முன்பாக ஹர்திக் பாண்டியா மும்பை அணியில் இணைவதற்கான ஒப்பந்தம் என்பது முழுமையாக கையொப்பமாகாமல் இருந்தது. இதன் காரணமாகவே குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை மீண்டும் தக்க வைத்ததாக அறிவித்தது. இருப்பினும் கூட அடுத்த ஒரு மணி நேரத்தில், சரியாக நேற்று மாலை 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 15 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் ஒப்பந்தம் செய்து அதனை பிசிசிஐயிடம் நேற்று 7:30 மணிக்கே சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்துதான் நாம கூட புதிய தலைமுறையில ஹர்திக் பாண்டியா மும்பை அணியில் இணைந்தார் என்ற செய்தியை வெளியிட்டோம். அதே போல பார்த்தோம்னா மும்பை அணியில் இருந்த கேமரன் கிரீன் பெங்களூரு அணிக்கு 17 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். இந்த இரண்டு கையொப்பங்களும் நேற்று இரவு கையெழுத்தானது. இதன் காரணமாகவே அவர் தக்க வைக்கப்பட்டு மீண்டும் மும்பை அணியில சேர்க்கப்பட்டார். இந்த சூழல் தான் தற்போது குஜராத் அணியினுடைய கேப்டனாக சுப்மன் கில்லை நியமனம் செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினமே ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு செல்வதற்கான ஒப்பந்தம் என்பது தயாராக தொடங்கிய உடனே குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய நிர்வாகம் சார்பில் நேற்று முன்தினமே சுப்மன் கில்லிடம் பேச்சுவார்த்தை, அணியின் கேப்டனாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எந்த வீரர்களை தக்க வைக்க வேண்டும், வீரர்களை விடுவிக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையும் சுப்மன் கில்லுடன் நடத்திய பின்னரே நேற்று அந்த அணி இறுதி பட்டியல வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அதிகாரப்பூர்வமாக ஹர்திக் பாண்டியா மும்பை அணியில இணைந்தவுடன் தற்போது அடுத்த கட்ட அறிவிப்பாக சுப்மன் கில் குஜராத் அணியினுடைய கேப்டனாக செயல்படுவார் என்ற அறிவிப்பையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குஜராத் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியா விடுவிக்கப்பட்டாரா, அல்லது இவரே விருப்பப்பட்டு மும்பை அணிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாரா ஹர்திக் பாண்டியா, என்ன நடந்திருக்கு? கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு பின்பு குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து அவர் வந்து அணி மாற விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டதாக தற்போது நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது ஐபிஎல்ஐ கடந்து ஒவ்வொரு வீரர்களுமே வந்து தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கால்பந்து போட்டிகள்ல அதனுடைய வளர்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய எந்த அணியில விளையாட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுப்பதற்கான நகர்த்தல்ல தற்போது ஐபிஎல்லும் இருக்கு. அப்படிதான் வந்து கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் முடிந்த உடனே இரண்டு அணியினுடைய நிர்வாகத்திற்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இருந்த கருத்து மோதல் காரணமாக அவர் அணியிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதே போல மும்பை அணியும் தற்போது அடுத்த ஆண்டோடு ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாகவும், அடுத்த ஆண்டுக்கு பிறகு மெகா ஏலம் என்பது நடைபெற இருக்கிறது. எனவே வந்து மும்பை அணிக்கும் ஹர்திக் பாண்டியா ஏற்கனவே இந்த அணியில பல்வேறு கோப்பைகளை வென்ற ஒரு வீரர் என்பதால மீண்டும் அவரை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்தனர்கள். ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் உடன் வருவதற்கு விருப்பம் தெரிவித்த பின்பு அவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இரண்டு நிர்வாகங்களும் அந்த நிதிக்கு வந்து கையொப்பம் பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத் அணிக்கு வந்து கேமரன் கிரீனை நேரடியாக வழங்குவதற்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இருப்பினும் குஜராத் நிர்வாகம் சார்பில் தங்களுக்கு கேமரன் கிரீன் வேண்டாம் என்றும் ஹர்திக் பாண்டியாவினுடைய தொகையான 15 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று தெரிவித்ததன் காரணமாக மும்பை அணி பெங்களூரு அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கேமரன் கிரீனை அவர்களுக்கு விற்பனை செய்துவிட்டு தற்போது ஹர்திக் பாண்டியாவை குஜராத் அணியிடம் இருந்து வாங்கியிருக்கிறாங்க. மணிமார், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். Taste the daily.